நாளைக்கு ஒரு தயாரிப்பாளரும் கூட அதனால சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாக வீடு போட்டிருக்கோம். மிகப்பெரிய பட்ஜெட்டு படங்களுக்கு, அசாதாரண நிலையிலே பட்ஜெட் வைக்கக்கூடிய படங்களுக்கு, பெரிய நட்சத்திரங்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்கின்ற படங்களுக்கு, பெரிய வினோ பெரிய இயக்குனருக்கு பெரிய சம்பளம் கொடுக்குற படங்களுக்கு, பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறோம், பிரம்மாண்டமான படம் எடுக்கிறோன்னு சொல்லக்கூடிய அந்த படங்களை அதிக விலை கொடுத்து எம்ஜிக்காகவோ அவுட்ரைட்டுக்காக வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் எங்களுக்கு குத்துது, குடையுது, வலிக்குது, வழியே தெரியல அப்படின்னு முழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ ஏற்பட்ட இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த படங்களை ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க பார்க்கலன்னா எல்லா படத்தையும் எப்படி போட்டு காட்டுவாங்கன்னு கேட்கலாம். போட்டு காட்டலையா, நம்புறீங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, எங்களுக்கு எம்ஜி தான் விற்கணும் அவுட்ரைட்டாக, படத்தை ரெடி பண்ணிட்டு ப்ரீவியூ போட்டுட்டு அப்புறமா எம்ஜி வாங்குங்க என்ன. அதுக்காக நாங்கள் மற்ற படங்கள் எல்லாம் ஏன்னு கேட்டால் தயாரிப்பாளர்கள் வருத்தப்பட்டுறக்கூடாது. கே ராஜன் வச்சுக்கிட்டே சொல்கிறேன், மன்னன் வச்சுக்கிட்டே சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள் மற்றவங்களுடைய அந்த இதுக்கு நாங்கள் போய் குறுக்கிடவே இல்லை. அந்த படங்கள் நீங்கள் எம்ஜியில் கொடுங்க. ஆனால் இப்போ இந்த ஜிஎஸ்டிலாம் வந்த பிறகு எம்ஜியில் கொடுக்குறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று குட்டையோ நொட்டையோ, இதே இப்போ நான் பிளஸ்டோன் அவுட்ரைட் வாங்கினேன், நஷ்டம் ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிட்டேன், எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டேன். ராஜாதி ராஜா அவுட்ரைட் வாங்கினேன், எதாக இருந்தாலும் நான் வெளிப்படம் வாங்கினேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய படங்களை போய் அதிகமான உயரத்துலேருந்து கீழே விழுந்தானே கை காலெலாம் முறிஞ்சு போய்டும். உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துல இது பண்ணிங்கன்னா அடிப்பட்டால் கூட ஏதாவது போட்டு ஒரு ஏதோ ஒரு பாம்பு போட்டு தடவிட்டு, இல்லை ஒரு மருந்தை தடவிட்டு, ஏதோ ஒரு தைலத்தை தடவிட்டு ஏதோ ஒரு இது பண்ணி காப்பாற்றிடலாம். அதனால் மிகப்பெரிய படங்களை வாங்கும்போது விநியோகஸ்தர்கள் காஷியஸாக இருக்கணும். நீங்கள் மட்டும் பாதிக்கப்படலை, உங்களை நம்பி அட்வான்ஸ் கொடுக்குற திரையரங்க உரிமையாளர் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு கூட்டு தொழில், எல்லாருமே இங்கே வந்து கலை சேவை பண்ணுறதுக்கு யாரும் வரலை, இது வியாபாரம். எல்லாருக்கும் ரெண்டு காசு கிடைக்கணுங்கிறத எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த நீங்கள் போய் அதிகமான விலை கொடுத்து நீ இன்னொன்று, நீங்கள் போய் இவ்வளோ ரூபா சம்பளம் கொடுக்காட்டா, அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து எந்த நிறுவனமாக இருந்தாலும் குறிப்பிட்ட பேரை சொல்லலை, எந்த தயாரிப்பு நிறுவனம் நீங்கள் போய் உங்களுக்கு உங்களோட சம்பளம் நண்பா தம்பி நீலாம் வந்து இவ்வளோலாம் சம்பளம் வாங்கக்கூடாது, நீ வந்து 50 கோடிலாம் இல்லை, உன் சம்பளம் 100 கோடி அப்படின்னு யார் ஏற்றி விடுறா? சில தயாரிப்பாளர்கள் இவங்களே போட்டிக்கு யாரும் போகக்கூடாது, இவங்களே அத்தனை கோடி ஏற்றி விட்டா அந்த இத்தனை கோடி யார் விட்டு பாக்கெட்லேருந்து தராங்க? தியேட்டர்லேருந்து வருமானம் வரணும், மக்கள் கொடுக்கணும், அந்த மக்கள்கிட்ட அவ்வளவு வலியுறுத்தி அவங்கள வற்புறுத்தி வசூலிக்கிறது திரையரங்குக்காரங்களுக்கு அங்கே என்ன பேச்சு திரையரங்கு வாசலில் அந்த ஆடியன்ஸ் வரவங்க திட்டுவாங்க, அந்த திட்டு ஏன் வாங்கணும்? போகிற துட் பெரிய நடிகர்கள் போகுது துட்டு, ஆனால் திரையரங்க உரிமையாளர் வாங்கணுமா திட்டு? பெரிய டைரக்டருக்கு போகுது துட்டு, இது இவங்க ஏற்றி விட. அதனால இனிமேல் அப்படி இல்லைங்க, நாங்கள் பிரம்மாண்டமாக எடுப்போம், நாங்கள் அவளுக்கு கார்பரேட் கம்பெனி, நாங்கள் அத்தனை கோடி வேணாலும் கொடுப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் கொடுங்க, எம்ஜி கொடுக்காதீங்க, அவுட்ரைட்டுக்கு கொடுக்காதீங்க. இன்னொன்று, நீங்கள் கொடுக்காதீங்கன்னு உங்களை சொல்கிற மாதிரி நாங்கள் மற்ற படத்துக்கு போகல, 20 கோடியிலேயே மற்ற நாங்கள் ஒரு பட்ஜெட்டு இதுவே விற்கல, பெரிய பட்ஜெட்டு பாகுமடி, அதை விடையா சார் ஒரு பெரிய பட்ஜெட்டு? பிரம்மாண்டம்னா பாகுபலி, நான் ஒரு வசனத்துக்காக நீ கேட்டேன், பிரம்மாண்டம்னா பாகுபலி, இங்கே பெரிய படங்களை வாங்கிட்டு எங்கள் விநியோகஸ்தர் ஆகணுமா பலி, எங்கள் திரைப்பட திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஏற்படுத்தி தருவீங்களா பலின்னு கேட்டேன். நியாயமான இது. அதனால் இனிமேல் பெரிய பட்ஜெட் படங்களை நீங்கள் யோசிச்சு சம்பளம் கொடுக்கல யோசிங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டம் எங்களோட கஷ்டம், எங்களோட கஷ்டம் திரையரங்களோட கஷ்டம், இது முத்தரப்பும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதனால அந்த லாஸ்ட் தீர்மானத்தை அவ்வளோ யோசிச்சு போட்டிருக்கோம். இதுல வந்து நீங்க வந்து இனிமேல் அவர் இயக்கக்கூடிய படங்கள்ல அவரை வந்து என்ன சொல்றது விநியோகம் நாங்க வந்து திரையிட மாட்டோம் அப்படின்னு நீங்க மிரட்டதாவும், அதன் அடிப்படையில தான் அவர் வழக்கை வாபஸ் பெற்றதாவும். இன்னொன்னு, இந்த மாதிரி ஊகங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம், இந்த இவரை வந்து இந்த மாதிரி யூகங்கள்லாம் பேசி உங்களுடைய மீடியாவுக்காக ஜபக்ஷன் சாரி டு இது என்ன, நாங்கள் அன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸில் அவ்வளோ க்ளீனாக பேசியிருக்கேன், எடுத்து போட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மேட்ரு இப்படிலாம் டைவெர்ட் பண்ணவே கூடாது சார், நாங்கள் க்ளீனாக சொல்லியிருக்கேன் சார். ஒரு திரை நான் ஏங்க இன்றைக்கி இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் இல்லாமல் நான் இல்லை சார், டி ராஜேந்திரன் ஆகாயத்துலேருந்து வந்துட்டேன்னா உதாரணம் சொல்லி சொன்னேன், ஒருதலை ரகமாக இருக்கட்டும், ரயில் பயணம் இருக்கட்டும், நெஞ்சுள்ள ரகமாக இருக்கட்டும், உயிரிழச்சாக இருக்கட்டும், தங்கைக்கு ஒரு விதம் இது இன்றைக்கி அதில் ஒரு தங்க சதம் எந்தங்க கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியன சாந்தி எங்கள் வீட்டு வேலன்
ஒரு வசந்த கீதம், சபாஷ் பாபு பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், மோனிச்சாமான் வந்து சார் சொன்னால்தான் காதலா, காதல் அழிவதில்லை, வீராசாமி இன்னைக்கு இன்னிசை காதலும் படம் எடுக்கிற வரைக்கும் இன்னைக்கு சொல்ற சார் எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் வேணும், அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், நான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எனக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் வேணும், என் பையனை வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வேணும் சார். இதில் ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாணுங்கிற கருத்தை நான் சொன்னேனே தவிர, தம்பி முருகதாஸ் அவர்களே உங்களை யாராவது தூண்டி விட்டு போயிடுவாங்க, தூண்டி போட்டு உங்களை தூண்டியில் மாட்டை வச்சுட்டு போயிடுவாங்க, யோசிச்சுக்கிங்கன்னு சொல்கிறது கூட கூடாதா? ஒரு மூத்தவன் என்ற முறையில் ஒரு அண்ணனாக சொன்னான் சார், என்னுடைய வார்த்தையை முருகதாஸ் மதித்ததா வைங்க, நீங்கள் மிதிக்கணும், மிதித்தா தான் உங்களுக்கு பிரச்சனை நல்லாயிருக்கும், மதித்தா இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் வந்து அவரை போய் நான் இன்னொன்று சார், இப்போ லைக்காவோட படம் கூட சுமூகமாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் நின்னோம், நாடோடிகள் டூர் சுமூகமாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக நானும் போய் மன்னனும் விடிய விடிய நின்னோம். நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் போகிறோம். நேத்தி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட்ரைட் வாங்கலை, அவங்க வந்து இது தான் வாங்குறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க, அவங்க வந்து அவங்கள பற்றி நீங்கள் சொல்லும்போது பண்பை இது சொன்னீங்களே சார், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லக்குள்ள பண்பட்ட விநியோகஸ்தர்கள், அனுபவம் வாய்ந்த விநியோகஸ்தர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வாங்குறாங்கன்னு சொன்னேன், உங்களை நான் குறை சொல்லலை, அதனால உங்கள் மனசு புண்பட்டு இருக்குன்னு நினச்சா நீங்கள் வருத்தப்பட்டான வருத்தப்படுறேன்னு சொன்னேன். டி ராஜேந்தர் அந்த அளவுக்கு இன்றைக்கு காலையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசினப்போ சொன்னேன், நீங்கள் பண்பட்டை என்று சொன்னால் 1000 அர்த்தம் இருக்குது, நான் வார்த்தை போடக்குள்ள பார்த்து தான் போடுவேன். நான் வந்து எப்பயுமே எந்த சபைக்கு போனாலும் டி ராஜேந்தர்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டால், அதாவது உணர்வு இருக்கும், உணர்ச்சி வசப்பட மாட்டேன், நான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் வந்து இன்னொன்று, நீங்கள் அரசியலில் வந்து அரசியல் மேடையில் கேலி கேட்கறதுக்கு மாதிரி இங்கே கேலி தயவுசெய்து நீங்கள் ஏன்னு கேட்டால், இது ஒரு சங்கம், இங்கே ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இந்த சங்கத்தின் தலைவராக, தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவராக நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் அடக்கி தான் வாசிக்கிறேன், நான் ஒரு முடிவெடுத்து பேசணும், எப்படி வேணாலும் பேசுவேன், அவங்களுடைய தீர்மானத்தை ஒரு வரி கூட மாறாமல் நான் படிக்கிறேன், கண்ணாடி போட்டு படிக்கிறேன், நான் போட்டுக்கிறது கண்ணாடி, படிக்கிறதுக்கு உங்கள் முன்னாடி, பிரச்சனை வந்துடக்கூடாது பின்னாடி, அதுக்காக யோசிக்கிறேன். நண்பரை தலைவர் கொச்சுக்காதீங்க, இந்த சினிமால ஆகும்னா இந்த படம் இத்தனை கோடி வசூல் செய்தது நீங்க போய் பாக்குறீங்களா? கிராஸ்னா என்னன்னு தெரியுமா? அதுல வந்து நெட்டுனா என்னன்னு தெரியுமா? கிராஸ் எவ்வளவு, நெட் எவ்வளவு, அதுல டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் எவ்வளவு, எக்ஸிபிட்டர் ஷேர் எவ்வளவு, அதுல டாக்ஸ் எவ்வளவு, எவ்வளவு டாக்ஸ், அந்த டாக்ஸில் ஜிஎஸ்டி எவ்வளவு, எல்பி லோக்கல் பாடி டாக்ஸ் எவ்வளவு, ஒரு நாளைக்கு தியேட்டரோட டிஎம்சி எவ்வளவு, த தியேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அடிக்க அடிக்க சொல்லுவோம் சார், சும்மா இத்தனை கோடி வசூலானது, அத்தனை கோடி வசூலானது, இந்த படம் இந்த நடிகருக்கு இத்தனை கோடி, படத்தை வாங்கினவன் தெரு கோடி. ஒரே நிமிஷம் அவங்க ஒரு இது ஒரு வியாபாரம், இன்னொன்று சொல்கிறேன் காய்கறி வியாபாரம் பண்ண கூட ஒரு டெக்னிக்கா பேசணும், அவங்க வசனம் பேசினாதான் விக்க முடியும். சொல்லுவனா, இங்க இருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயிலே சொத்தை இருக்காது, சுத்தமாக இருக்கும், சொத்தை இருக்காதுதான் சொல்லணும், சொத்தை இருக்குது பார்த்து வாங்கன்னு சொன்ன பார்க்க மாட்டான். அதனால வியாபாரம்னு சொன்னா அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஒரு படம் ஓடுது ஓடல அதை வச்சுட்டு சூப்பரா போகும் தலைவா, பிஎன்சி பட்டையை கலப்புது அப்படின்னு சொல்லிதான் நாங்க வியாபாரம் பண்ணோம், குட்டையே நொட்டையே வியாபாரத்தோடு நுணுக்கம் அது. ஆனால் உண்மையிலே எவ்வளோ அடிபட்டிருக்கு அது இதுன்னு சொன்னால், இன்னொன்று அன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே போடுறீங்க, நான் என்ன சொன்னேன், உங்களை நம்பி படம் வாங்கின விநியோகஸ்தர்களை காப்பாற்றாத நீங்களா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்கன்னு நான் யாரை பற்றி கேள்வி கேட்குறேன், இயக்குனர்னு கேப்டன் ஆஃப் த ஷிப்பை கேட்குறேன், நீங்கள் போடும்போது ஏதோ போட்டீங்க நான், ஆனால் நான் ஏன் நீங்கள் உடனே கேட்கலாம், ஏன் ஏஆர் முருகதாஸை பார்த்து கேட்குறேன், அவர் கத்தி எடுத்தார், அவர் துப்பாக்கி எடுத்தார், அவர் சர்க்கார் எடுத்தார், எடுப்பார் கத்தி, எடுப்பார் சர்க்கார், எடுப்பார் துப்பாக்கி, அதில் சமுதாயத்தை பற்றி பேசுவார், நாடு இப்படி இருக்கணும்னுவார், மக்கள் இப்படி இருக்கணும்னு பேசுகிறீங்களே வசனம்,
உங்களை நம்பி படையெடுக்கூடிய விநியோகஸ்தர்களை காப்பாத்தாத நீங்களா தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த போறீங்க கேள்வியை ரைட்டர் ஆசிய திங்கர் as a screenplay writer, as a dialogue writer, as a actor, as a director, as a producer, as a director, as a distributor, as a exhibitor, எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலனை கருத கூடிய மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய அரிசி விலையை எழுந்து விட்டால் அதை எதிர்த்து போராடி விட்டு சிறைச்சாலைகளே மறைந்துவிட்ட கலைஞர் ஆட்சிகளை மக்களுடைய பிரச்சனைக்காக சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு திரைப்பட இயக்குனர் நான் கேள்வி கேட்பேன் நான் கேட்டேன் என்ன தப்பு உடனே அதை நீங்க இன்னொன்னு இப்ப சொல்ற முருகதாச பத்த கேட்ட கேள்விய உங்களுக்கு போடணும்னு சொன்னா என் இனிய நண்பர் ரஜினிகாந்த் அப்ரோச் பண்ண நான் டைரக்டா பண்ணுவேன் எனக்கு இடைத்தரகர்களே தேவையில்லை நான் அவரை பத்தி பேசல பயம் இல்லை அவரோட நட்பு கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய நயம் பயம் இல்லை நயம் அவரு ஃப்ரெண்டு அவர் இன்னொன்று இந்த படத்தில் அடிபட்டது காரணம் நான் ரஜினி சார் படையெடுத்த டைரக்டர் யார் ஒரு படத்தின் வெற்றி பெற்றால் டைரக்டருக்கு தான் சம்பளம் படத்துக்கு வெற்றி பெற்றால் டைரக்டர் நான் தான் சக்ஸஸ் ஹேஸ் சோ மெனி ஃபாதர்ஸ் பட் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் வெற்றி பெற்றால் உரிமை கொண்டாடத்துக்கு 10 பேர் வருவான் தோல்வி பெற்றால் தோல்வி தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு ஒத்தனை வர மாட்டான் ஆசிய நான் வந்து அவர் நடித்தார் அவருக்கு இவ்வளோ சம்பளம் தரணும்னு சொன்ன தயாரிப்பு நிறுவனம் நான் அவர்கிட்ட போய் கேள்வியே கேட்கலையே அவர்கிட்ட பேசணும்னா எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் பேசலையே என்ன நீங்கள் டிஸ் பண்ணி விட்டாலும் சரி நான் ரஜினி சாரை பார்த்தா பேசுவேன் அவர் என்ன பார்த்தா பேசுவார் ஏன்னா டிஆர் எப்படின்னு அவருக்கு தெரியும் இந்த பைட்டெல்லாம் அவரும் பார்ப்பார எப்படி தலைப்பு என்ன வேணாலும் போட்டு உள்ளே படிக்க வைக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவில் பண்ணாலும் நான் என்ன பேசுறேங்க நல்லா பதிவு பண்ணுறேன் நான் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பேட்டியே கொடுக்கலையே எல்லாரையும் வச்சுக்கிட்டு இத்தனை கேமராவிலையும் இவ்வளோ பேட்டியும் பதிவு பண்ணுறேன் அதனால் கேட்குற கேள்வி நியாயமாக கேளுங்க இன்னொன்று நானும் சினிமாவில் நேற்று காலையில் வரல 1979 வந்திருக்கேன் 1980 இது பண்ணேன் நான் கொரியன் படத்தை பற்றி காப்பி அடித்து படம் எடுத்த டைரக்டர் இல்லை நான் யாரையும் சொல்லலை நான்லாம் என்னோடய சொந்த தங்கை குறுக்கீதமா என் தங்கை கல்யாணம் தாய் தங்கை பாசமாக ஒரு தாயின் சபதமா நான் எங்கள் வீட்டு வேலைனா பெற்றெடுத்து அத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கேன் அதனால் தயவு செய்ய சொல்கிறேன் நான் அனுபவம் உள்ள ஒரு தயாரிப்பாளர் அனுபவம் உள்ள டைரக்டர் அனுபவம் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு திரையரங்கு உரிமையால் அத்தனை பேர் முதலாளின்னு கூப்பிடுறேன் எனக்கு இத்தனை சதவீதம் வேணும்னா வம்பு ஜெயிக்காது சார் அண்ணா இளங்கண்ணே எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுவேன் இல்லைண்ணா இவ்வளோ தான் நான் எல்லாருக்கும் போட்டுருவேன் எல்லாருக்கும் இவ்வளோ போடுறீங்க என்ன எனக்கு ஏதோ ஒரு 5% அஞ்சு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எடுத்துகிட்டு போங்க சார் அது நான் வாங்கி வந்த வரம் நான் பிறந்தது மாய வரம் அண்ணே அருவே ராஜாண்ணே என்னண்ணே எனக்கு என்னென்ன அட்வான்ஸு என்ன வேணும் தலைவா இல்லை இல்லை இவ்வளோ தரேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் எடுத்துங்க உங்களுக்கு எவ்வளோ வேணா கொள்ளணும் அப்படின்னா ராஜண்ணன்ட்ட போனா அண்ணா அண்ணே என்னண்ணே ராஜண்ணே எப்படி செய்றீங்கண்ணே என்ன இல்லை தம்பி இது அண்ணா எனக்கா நீங்கள் பண்ணுவீங்களா சரி தம்பி பண்ணிட்டு போ நீ என்ன சொல்றிய அது பண்ணிக்க என்ன மண்ணா இது எப்படி பண்ணலாம் மண்ணா எனக்கு இது இப்படி பண்ணி கொடு வம்பு இல்லை என்ன நண்பா மண்ணா இப்படி பண்ணு தலைவா நீ என்ன சொல்றிய செய்ய அன்பு தான் சார் ஜெயிக்கும் சினிமாவில் அன்பு தான் ஜெயிக்கும் சினிமாவில் பண்பு தான் ஜெயிக்கும் வம்பு சில இடத்துல ஜெயிக்கும் எங்கே வம்பு பண்ணுவோம் தெரியுமா அன்பை காட்டியும் வழி இல்லை பண்பை காட்டியும் வழி இல்லை என் புள்ள சிம்பை காட்டியும் வழி இல்லை எனக்கு இருக்கிற தெம்பை காட்டியும் வழி இல்லை அப்படின்னா இங்கே வம்பை காட்டினா தான் ஜெயிக்கும்னா வம்பை காட்டும் இன்கம் டேக்ஸ் எங்கள் சினிமாவுக்குள்ளே வராமல் இருந்தாங்க இப்போ வாரம் எங்கள் ஆஃபீஸுங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் 200 கோடி லாபம் 300 கோடி லாபம்னு வருது இப்போ எங்கே வருது எங்கேருந்து என்ன எடுத்தாங்க ஒன்றும் கிடையாது இதுதான் பிரதர் விஷயம் இல்லை இல்லை நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கணுங்கிறது கரெக்டான விஷயம் ஆனால் ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் மீட்டு போட்டு சொல்ல முடியாது இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் சங்கத்துலேருந்து நாங்கள் சொல்ல தான் செய்கிறோம் அது அவங்களோட விருப்பம் பிரதர் என்னன்னா இப்போ கூட தந்தியில் இன்னைக்கு ஒரு படம் 6 கோடி வசூல் செய்ததுன்னு போட்டிருக்காங்க எந்த 6 கோடி வசூல் பண்ணிச்சு ஓமை கடவுளேன்னு ஒரு படம் இதெல்லாம் தப்பான தகவல் பிரதர் என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது கிடையாது மன்னிக்கணும் இந்த படம் 55 கோடி நஷ்டம் தயாரிப்பாளருக்கு ஆசிய ப்ரொடியூசரை நான் சொல்றேன் பிரதர் சார் இல்லை சார் ஆசிய ப்ரொடியூசர் ஆசிய டிஸ்ட்ரிபியூட்டர் நான் சொல்றேன் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலி நான் மெம்பரு ஆசிய ப்ரொடியூசரா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு 55 கோடி ரூபாய்கள் நஷ்டம் இன்னொன்னு இல்ல இல்ல அந்த நஷ்டம் இன்னொன்னு சொல்றீங்க டைரக்டர்னு திருச்சி விடாதீங்க உங்க பேர் என்ன நண்பா இருங்கண்ணா இருங்கண்ணா என்ன ஒரு நிமிஷம் நான் டைரக்டருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் நாங்கள் கேட்கவே இல்லை சார்
என்கிட்ட நீங்கள் அடுத்த ஒரு மீட்டிங் போகிறீங்க, அந்த மீட்டிங்கில் கேள்வி கேட்குறதுக்கு இப்பயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நாங்கள் டைரக்டர் அது கேட்கல, ஏன்னா நான் ரொம்ப ப்ரிப்பேர்டு சார், நான் எல்லாத்துலேயுமே நான் ப்ரிப்பேர்டாக தான் வருவேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்களுங்க, டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு, அந்த படத்தை பாருங்கள். திரையரங்க உரிமையாக சொல்லணும், நான் சொல்லல, திரையரங்க உரிமையை டிஸ்ட்ரிபியூட் சொல்லலாம். படத்தில் எல்லாம் இந்திய ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் பயிலும் கொள்ளிடுங்க, இந்திய ஆர்டிஸ்டை போட்டு நீங்கள் எடுத்தது இந்தி, இவங்க நிற்கிறது இங்கே சந்தி சந்தி. அதனால தான் முருகதாசே எங்களை வந்து நீ சந்தி, எங்களை பற்றி நீ சிந்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன வசனம் இல்லை, வாழ்க்கையில் அடிபட்டிருக்காங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, எல்லாம் இந்தி ஹீரோ, இந்த இந்தியில் இருக்க ஹீரோவை வில்லன் ஆக்குறாங்க, போய் கதாநாயகன் குத்துறாரு, அவரோட ரியாக்ஷன் இப்படி இல்லாமல் நிற்கிறார். உலகத்தில் நடக்குமா சார், இங்கே படம் எடுத்தா அப்படி பண்ணாக்கா கே ராஜன் விட்டுருவாரா? இன்னொன்று ஹிந்தி போட்டு எடுத்தீங்க, எல்லாரும் ஹிந்தி பேசி தமிழில் டப்பிங், படம் டப்பிங் படம் மாதிரி இருக்கு. இதை கிரியேட் பண்ணது யாரு? டைரக்டர். டைரக்டர் கேள்வி கேட்பான், நான் ஆஸ் ஏ டைரக்டரா நான் கேட்குறேன். இவர் வந்து அப்படியே துப்பாக்கியால் எல்லாம் இது பண்ணுவாங்களாம், ஹீரோ வந்து இது வில்லங்கெல்லாம் துப்பாக்கியால் சுடுவாங்களாம். இவர் உடனே ஹீரோ சிக்கு 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 சிக்குன்னு கத்தி விடுவாராம். உடனே இது மாதிரி விடுறாங்களே எப்படி சார், இவர் படம் பார்த்துருந்த கேட்டால் நீங்கள் வேறங்க, அவர் துப்பாக்கி எடுத்தார் சார், துப்பாக்கி எடுத்த இயக்குனர் அவர், அதனால் வில்லங்கள்லாம் எடுத்தாங்க துப்பாக்கி, அவர் தான் கத்தி எடுத்தார், அதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு கத்தி விடுறாரு ஹீரோ சார். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஷூட்டிங் மொத்தமாக வந்து பாம்பே அதர் ஸ்டேட்டில் தான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள 21,000 பேர் எங்கள் தமிழ்நாட்டில் பெப்சியில் இருக்காங்க, யாருக்காவது வேலை கிடைச்சாதுல்ல. இதெல்லாமே பேச வேண்டிய விஷயம் சார். இன்றைக்கி ஒரு படப்பிடிப்பில் 3 பேர் இறந்துட்டாங்க, அவ்வளோ பெரிய சோகமான விஷயம். இந்த படத்தில் தர்பாரை பொறுத்தளவில் எங்கே நடந்துச்சு ஷூட்டிங் ஃபுல்லாக, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை கோடி தமிழ்நாட்டில் உள்ள பணம் எங்கே போய் சேர்ந்துச்சு சார்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது சார், நிறையா இருக்குது, இதெல்லாம் பேசினா நிறையா பேசிகிட்டே போகலாம். அதனால தர்பார் படத்துக்கு ஒரு சுபமான தீர்வு வந்துருச்சு, 5வது தேதிக்கு மேலே ஒரு நல்ல சந்திப்பு சந்திப்போம், சந்தித்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு முடிவை சொல்கிறோம் சார். நன்றி, வணக்கம். இல்லை சார், லைகா நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை சார், நல்லா தெளிவாக சொல்கிறேன் சார், எங்களுக்கு நிறுவனத்தை நாங்கள் லைகாவோட மட்டும்தான் பேசுவோம். நாங்கள் லைக்காவோட பேசும்போது அவங்க போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். சித்திரகுப்தன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக யமதர்மனுக்கே நியூஸ் போகுங்கிற மாதிரி, புரியுதா? இப்போ நவகிரகங்கள் கோயிலில் போய் சூரியனை கும்பிட்டா, சந்திரனை கும்பிட்டா, செவ்வாயை கும்பிட்டா, புதனை கும்பிட்டா, குருவை கும்பிட்டா, வெள்ளியை கும்பிட்டா, அதை சுக்கரனை கும்பிட்டா, சனியை கும்பிட்டா, ராகுவை கும்பிட்டா, கேதுவை கும்பிட்டா, 9 நவகிரகங்களை கும்பிட்டா இந்த நவகிரக நாயகன் சிவனுக்காக இருந்தாலும் சரி, நம நாராயணன் அவருக்காக இருந்தாலும் சரி, நவகிரக நாயகியாக இருந்தாலும் அவங்களுக்கு போகுங்கிற மாதிரி நாங்கள் லைக்காவைத்தான் அணுகி கேட்க போகிறோம். லைக்கா பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க, பாதிப்புக்கு யார் காரணங்கிறது அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக நாங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே நாங்கள் ஒன்லி சப்போர்ட்டர்ஸ், நாங்கள் ஒன்லி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல யோசிக்காமல் கொடுத்தாங்களா, யோசிச்சுட்டு கொடுத்தாங்களா, பார்த்துக்கலான்னு கொடுத்தாங்களா, எப்படி போய் கொடுத்தாங்கன்னு தெரியாங்கன்னா கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அந்த ரூபாய் எடுக்க முடியல அவங்க சொல்ற. ஆனால் அதனால இன்றைக்கி எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திரையரங்கு உரிமையாளர் டெபாசிட் வாங்கக்கூடிய கஷ்டப்படுறாங்க. இந்த சிக்கலை நாங்கள் கண்டுக்க மாட்டேன்னு போகிறாங்களா, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். ஆனால் எங்களுடைய விநியோகஸ்தர்கள் நஷ்டம், எங்களுடைய திரையரங்க உரிமையாளர்களுக்கு டெபாசிட் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டம். இதனால கரெக்ட் பண்ணணும் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது மட்டும் முடிச்சு. இந்த பிரச்சனை லாபமோ நஷ்டமோ விநியோகஸ்தர் வந்து படத்தை பார்த்து தான் வாங்குவோங்கிற மாதிரி உங்க சங்கத்தில் நீங்க ஏதாவது முடிவு எடுத்து தீர்மானம் அல்ல, அது என்ன பெரிய படத்துக்கு தான் சொல்லியிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கீங்க, இது மாதிரி வந்து காமிக்கணும், நாங்க பார்த்துட்டு தான் படத்தை வாங்குவோங்கிற மாதிரி நீங்க ஏதாவது இன்னொன்னு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நாங்கள் இருந்து இந்த என்ன, வி கேன் புட் த டிமாண்ட் அட் த சேம் டைம் வி ஷுட் நாட் ரெடி டு புட் த கமாண்ட். ஏன்னா இதுக்கு அர்த்தம் புரியுதா, நாங்கள் கமாண்ட் பண்ண விரும்பல, இதுதான் எங்களோட டிமாண்டு. பெரிய படத்துக்கு ஒன்று நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுங்க, இல்லையா அவுட்ரைட் கொடுக்கணுன்றீங்களா, எம்ஜி தான் வைக்கணுன்றீங்களா, படத்தை காமிச்சிருங்க நண்பா. நீங்கள் மாட்டுக்கும் அப்படி இருக்கும் படம், இப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னு காட்டிடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு வாங்கப்பா. ஏன்னா இந்த கஷ்டம் வந்ததுனால இன்றைக்கி வந்து இன்னொன்று சார், இப்போ எனக்கு கூட தர்பார் வாங்கினாங்க, எம்ஜிக்கு வாங்கிட்டாங்க, எம்ஜிக்கு வாங்கின அக்ரிமெண்ட்டில் அவங்க கஷ்டப்பட்டால் கண்டுக்காமல் போயிடலாம் அப்படின்னு நானும் மன்னனும் போயிடலாம், நானும் மன்னனும் போகலாம், ராஜனும் போகலாம். நாங்கள் ஏன் உட்காந்து பேசுகிறோம், நாங்கள் ஏன் வலிக்க வலிக்க பேசுகிறோம், நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட இது பேசுகிறோம், எத்தனை பேர் கண்டுக்காமல் போயிடுறவங்களாம் இருக்காங்க, நாங்கள் ஏன் பேசுகிறோம்?
இன்னைக்கு நேற்று ஒரு படம் இவங்களோட லைக்காவோட படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக தான் இருந்திருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல, அவங்கள தூக்கி ஹேங் பண்ண விரும்பல, அவங்கள டார்ச்சர் பண்ண விரும்பல, கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்ஷன் கொடுக்க விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு சினிமாவை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு, சினிமாவில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரதுக்கு, சினிமாவை ஒரு முறைப்படுத்துறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க, இன்னொன்னு யார் சம்பளம், இன்னொன்னு சம்பளம் பெருசாக வாங்குறாங்கன்னு யாரோட பேரையா சொன்னேன்னா, நானும் யார் பேரும் மென்ஷன் பண்ணல. ஒரு நிமிஷம் கொடுக்க, இன்னொன்று சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார், பச்சையாக சொல்லட்டுமா, நான் பெரிய அப்படியே டிமாண்டில் பயங்கரமாக இருக்கக்கூடிய காமெடி நிமிஷம் நீங்கள் படம் எடுத்திருக்கேனா, அந்த ஆர்டிஸ்ட் 1000 ரூபா சம்பளம் கூட 1500 சம்பளம் தலைவானு என்கிட்ட சொன்னப்ப நிறுத்தி எடுத்திருப்பேன், கொஞ்சம் உயர்ந்துட்டு நான் கிட்டே போக மாட்டேன். இதெல்லாம் போகிறது போகாதது அவங்க இஷ்டம். நான் கேட்குறேன் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கட்டும், வேறு எந்த நடிகராக இருக்கட்டும், அவங்க மேலே சொல்கிறீங்க என்னை வைத்து படம் எடுக்க நீங்கள் வர வேண்டும்னு சூப்பர் ஸ்டார் சொன்னாரா? அவர் ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா? அவர் ஏதாவது விளம்பரம் கொடுத்தாரா? அவர் ஏதாவது விளம்பரப்படுத்தினாரா? இல்லை வேறு எந்த நடிகர் நடிகர்கள் எல்லாரும் என்னோடய நண்பர்கள் தான் சார், அவங்க யாராவது என்னை வைத்து படம் எடுக்கிறதுக்கு நீ 100 ரூபா சம்பளம் கொடுக்கணும் கிடையாது சார். விளக்கு யாரையுமே கூப்பிடறதில்லை, விட்டில் பூச்சி போய் விழுது. குற்றம் விளக்கின் மேல் அல்ல, விட்டில் பூச்சிகளின் மேல். நான் யார் இந்த விட்டில் பூச்சின்னு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இதை டிஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் பயப்பட மாட்டேன். இன்னமா இன்னமா படப்பிடிப்பு தளத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது, 3 பேர் வந்து உயிரிழக்கும் சூழல் உருவாயிருக்கு. குறைந்தபட்சம் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கூட இல்ல, இது வந்து திரைத்துறைக்கு வந்து ஒரு அவமானமான செயல் அப்படின்னு சொல்லி மூன்றா பேசிட்டு இருக்காங்க. வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு நிமிஷம் இதை போய் தமிழ் திரைப்பட இந்த இருக்காங்க ஃபிலிம் பெப்சி அவங்க வைக்க மீட்டிங் வைக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. இது இங்கே கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, கேள்வி நல்ல கேள்வி, கேட்கப்பட வேண்டிய இடம் வேற, அங்க கேட்கணும். எங்க அசோசியேஷனுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு, தயாரிப்பாளர் சங்கத்திலே இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லா சங்கத்திலும் இன்சூரன்ஸ் இருக்கு, அவங்க கூட அவங்க இருக்கு. இன்னொரு மேட்டர் இன்னைக்கு சொல்றீங்களே, ஒரு ஒரு பதிவு நாங்க பண்றோம், முன்னே வந்து இது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், வருத்தப்படக்கூடாது மிஸ்டர் ராஜன், வருத்தப்படக்கூடாது மிஸ்டர் மன்னன், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, எத்தனை தெலுங்கு பட ஷூட்டிங் இங்கே நடக்குது, எத்தனை மலையாள பட ஷூட்டிங் இங்கே நடக்குது, எத்தனை கன்னட பட ஷூட்டிங் இங்கே நடக்குது, எது நடக்கல? நம்ம தான் அங்கே போய் நடத்துறோம். ஏதா இந்தி படங்க, நான் என் காலத்தில் இந்தி படங்க ஷூட்டிங் சார், இந்திக்கு இந்தி படத்துக்கு ஒரு பேட்டா, அந்த படத்துக்கு ஒரு பேட்டா, எல்லாரும் தமிழ்நாட்டு காட்டிட்டு போயிட்டான் டாட்டா, அவன் அங்கே ஆகிட்டு இருக்கான் டாட்டா, எப்படி இதில் 1000 அர்த்தம் இருக்கு? ஏதாவது ஷூட்டிங் இங்கே வராங்களா? நியாயமான ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே எந்த லாங்குவேஜ் எடுத்தானே, எல்லாமே காலமே மாறி போச்சு. 3 நாளைக்கு அப்புறம் படம் ஓடல, 4 நாளைக்கு மேலே போடல, டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கேமராவே இல்லாமல் ஒரு சாதாரண இந்த ஒரு செல்ஃபோன் அடித்து படம் எடுக்கலாம், அதில் 4K எடுக்கணுமா எடுக்கலாம் சார்? இன்றைக்கெல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வேணுமா சொல்லுங்கள்? நாங்களாம் மாமியா ஹேசல் பிளாடு, அது ஹேசல் பிளா, இந்த பிளாக் பாடி, அந்த பாடி, இந்த பாடி எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் அந்த அந்த பாடி எல்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு, டெட் பாடி. அவன் கையில் செல்ஃபோன் வச்சுட்டு ஸ்டில் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ என்ன யூனியன் நம்ம பண்ண முடியும்? செல்லுலாய்டில் ஃபிலிம் எடுத்தோம், அன்னைக்கு ஃபிலிம் பாக்ஸே கிடையாது, ஃபிலிமே கிடையாது, டிஜிட்டலு. அன்னைக்கு போட்ட சட்டை இன்னைக்கு எப்படி செல்லும்? அன்னைக்கு போட்ட சட்டத்தை வச்சுட்டு இன்னைக்கு எப்படி டார்ச்சர் பண்ண முடியும்? இதெல்லாம் கேள்வி கேட்போம்ல. அவன் சினிமா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம 200 படம் பொட்டியில் இருக்கு, பொட்டியில் இருக்குன்னா கையில் இருக்கு, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஒரு அமைச்சர் ரிஷா படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அமைச்சர் ரிஷா இல்லாமல் சார, அந்த காலத்தில் என்னுடைய மானசீக குரு இயக்குனர் பாரதிராஜா படம் எடுத்தார், என்னுடைய நண்பர் பாக்கியராஜ் படம் எடுத்தார், மறைந்துவிட்ட மாமேதை பாலச்சந்தர் கிரியேட்டிவ் படம் எடுத்தார், KSG படம் எடுத்தார், மறைந்துவிட்ட இயக்குனர் ஸ்ரீதர் படம் எடுத்தார், டைரக்டர் சார் இயக்குனர் பி மாதவன் படமா, ஏசி திருலோச்சந்தர் படமா, டைரக்டர்ஸோட படத்துக்கு வேலையே இருந்தது சார். அண்ணன் மறந்துவிட்ட KS கோபாலகிருஷ்ணன் குடும்ப இயக்குனர், இயக்குனர் திலகன் சார், அவங்கெல்லாம் படம் எடுத்தாங்க, படைப்புக்கு மரியாதை இருந்தது. இன்னைக்கு படைப்புக்குள்ள இயக்குனர்களுக்கு எங்க மரியாதை இருக்கு? எங்க போய் படம் எடுக்க முடியும் சொல்லுங்க?
அதாவது இல்ல இல்ல இந்த குற்ற ஒரு ஒரு நிமிஷம் ஒரு உச்ச நட்சத்திரம் புரோடியூசர் யாருன்றது அவங்களே தான் தீர்மானிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த புரோடியூசர் வந்து எங்க ஒரு லொகேஷன் வைக்கணும்ன்றது டைரக்டர் தான் தீர்மானிச்சுக்கிறாரு. ஸோ இந்த சார் அந்த இந்த மேட் இல்ல ஒரு ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் சார் இல்ல நீங்க கேட்டுறது எனக்கு புரியுது. இந்த இந்த ஷூட்டிங் அங்க போனாங்க இங்க போனாங்க இந்த மேட்டர் நான் சொல்லல. எங்க வேணா போங்க சார். சார் இல்ல நான் கேட்கறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு பஸ் சொல்ல இது இந்தியா, வி ஆர் இந்தியன்ஸ், யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் படம் எடுக்கலாம். நான் அந்த கேள்விக்கே வரல. உச்ச நட்சத்திரத்தை போய் புக் பண்ணவங்கள போய் நீங்க கேளுங்க. உச்ச நட்சத்திரத்துக்கு ஏன் அவ்வளோ சம்பளம் கொடுக்க அவங்கள போய் கேளுங்க. நான் படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பேன்னு என் சிஸ்டத்தில் தான் நான் எடுக்கிறேன். இருந்தால் நான் விற்கிறேன், இல்லை நான் ரிலீஸ் பண்ணுறேன். நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். நான் படம் எடுத்து என் படத்தை விரும்பி வந்தால் விநியோகம் சார், இல்லையா நானே விநியோகம் சார். என்னை பற்றி மட்டும் தான் சொல்ல முடியும். எந்த பெரிய ஸ்டாரை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அவங்க எங்கே வேணாலும் யாரை வேணாலும் யாருக்கு வேணாலும் காட்சி கொடுப்பாங்க. கால்மாட்டில் உட்காந்துருக்கவங்களும் காட்சி கொடுப்பாங்க, தோல் மேலே கை போடுறவங்களும் காட்சி கொடுப்பாங்க, இன்னொன்று தலைமையில் கை வைக்கிறவங்களும் கை காட்சி கொடுக்கலாம். அது அவங்க விருப்பம். உச்ச நட்சத்திரத்தை பற்றி நான் பேச விரும்பல. முடிச்சிருங்க. ஆ எடுங்க எடுங்க.